ஓகே மோகன் பேசலாம் இப்போ. எங்க இருந்து? ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க ஐயா? நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க ஐயா. சரியா, உங்களோட இது எல்லாமே நான் தொடர்ந்து நான் கேட்டுக்கிட்டு இருக்கேங்க ஐயா. எனக்கு வந்து ஒரு ரெண்டு கேள்விங்க ஐயா. சரி, எனக்கு வந்துட்டு ஓவராலா வந்துட்டு ஞானம் அடைஞ்சோமா இல்லையா அப்படிங்கறத பத்தி நான் யோசிக்கலைங்க ஐயா. ஆனா வந்து ஒரு நல்ல ஒரு மனத்தெளிவு இருக்குது. அகம் எது புறம் எது அதெல்லாம் வந்து என்னால பிரிச்சு எல்லாமே முன்ன வந்து சஃபர் ஆகிட்டு இருக்கும் போது ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கு. இப்ப அப்படியே கடந்து போற மாதிரி இருக்கு, அடுத்தடுத்து கான்சன்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கு, அது எல்லாமே எனக்கு ஒர்க் ஆகுது ஐயா. சில நேரங்கள்ல வந்துட்டு இப்ப யோசிக்கும் போது நம்ம ஒரு ஒரு டைம் ஒரு ஆடியோ புக்ல ஒரு டைம் கேட்டுட்டு இருக்கும் போது கேட்பேன், நம்ம வந்து கனவுல இருக்கும் போது நம்ம எந்திரிச்சோன்னா கனவு இருக்க நல்ல நனவு நிலை வந்தாலும் போயிருது, இப்ப இருக்க நனவு நிலையும் இன்னொரு நாள் ஒரு நாள் போகலாம். அதாவது என்ன எனக்கு தோணுதுனாயா, இப்ப நம்ம எல்லாமே ஓகே, என்னால எல்லாருமே எல்லாத்தையும் சந்தர்ப்பங்கள் சுச்சுவேஷன் எல்லாம் கடந்து நல்லா மனத்தெளிவோட ஆரோக்கியமா இருக்க முடியுது. ஆனா ஒரு சில நேரங்கள்ல வந்து இந்த வாழ்க்கை எதுக்கு, இதோட பர்பஸ் தான் என்ன, இப்ப வர்றோம் போறோம் இல்ல இதுக்கும் எதுவும் பர்பஸ் இருக்கா, மனுஷனுக்குன்னு எதுவும் பர்பஸ் இருக்கா, இல்ல நமக்குன்னு எதுவும் பர்பஸ் இருக்கா, இல்ல அது அது இல்லாம என்னால கரெக்டா இருக்க முடியுது, இல்ல எதுவும் அதை பத்தி எதுவும் நமக்கு தெரிஞ்சத வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். என்ன தெரியுதோ அதான் நமக்கு உண்மை. இப்ப நமக்கு பிராக்டிக்கலா எது தெரியுதோ அதோட நம்ம நின்றுட்டா போதும், இதுக்கு மேலயும் நம்ம தோண்டிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப இருக்கிறதுல வந்து நீங்க லிபரேட்டடா வாழ்றதுதான் இப்ப நமக்கு இருக்கிறதுல பெஸ்ட் எடுத்துக்கிட்டு வாழ்றத நல்லா வாழ்றதுக்கு நீங்க அந்த ப்ராசஸ்ல இருங்க. சரிங்க சரிங்க. அப்ப நம்ம இந்த வாழ்க்கை இந்த இதுல இப்ப நம்ம இப்ப இருக்கக்கூடிய இந்த வாழ்வியல்ல அந்த மனத்தெளிவோட வாழ்றதுக்கு உங்களோட கருத்துல எனக்கு ரொம்ப உதவியா இருக்குங்க. ஒரு சில நேரங்கள் நம்ம இந்த மனுஷ வாழ்க்கை நம்ம ஒரு 100 வருஷம் தான் வாழ போறோம், அதுக்கப்புறம் என்ன நடக்குது, எப்படி எல்லாரும் வர்றோம் போறோம்னு இருக்கு அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரும்போது மட்டும் எனக்கு தோணுதியா என்ன பர்பஸ்க்காக நம்ம இப்ப எல்லாம் இருக்கிறோம், இதை பத்தி எல்லாம் நம்ம யோசிக்கணுமா தேவையில்லையா, இப்ப நீங்க சொல்ற மாதிரி இருக்கிற லைஃபை மட்டும் வாழ்ந்துட்டு போனா போதுமா, அப்ப நம்ம அதை வந்து இக்னோர் பண்றோமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறேன். இல்ல, அதாவது உங்களுக்கு நீங்களே வாழ்றத வந்தா நீங்க அந்த லிபரேஷன்ல வாழ்ந்தா போதும். பிறகு அடுத்தாப்புல உங்க இது முடிஞ்ச பிறகு நீங்க அடுத்து உங்களை சுத்தி உள்ளவங்களுக்கு நீங்க என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பாருங்க, சமுதாயத்துக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பாருங்க. பிறகு இதுக்கப்புறமும் வேற இதெல்லாம் போட்டு கற்பனை பண்ணிட்டு இருக்க வேண்டாம். நம்ம மரணத்துக்கு அப்புறம் எல்லாம் நம்ம என்ன ஆகும் போறோங்கிறதெல்லாம் அது அந்த நேரத்துல பாத்துக்கலாம். இப்ப நமக்கு அதெல்லாம் யோசிக்க வேண்டியதில்லை. இப்ப வந்து நீங்க உங்களோட நுட்பாட்டிடுங்க, அதோட அடுத்த கட்டம் போகணும்னு சொன்னா சமுதாயத்துக்கு வாங்க. சரிங்க சரிங்க சரிங்க. அப்புறம் இன்னொரு ஒரு கேள்விங்க ஐயா, என்னன்னா எனக்கு இப்ப நீங்க பேசுறது எல்லாமே எனக்கு தெளிவா எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா இப்ப நான் சில நேரங்களில் போர் அடிக்கும் போது இல்ல சும்மா இருக்கும்போது எப்பவுமே நீங்க பேசுறது இந்த பகவத் அந்த மிஷனோட சம்பந்தமான வீடியோஸ் எல்லாம் கேட்கறதுக்கு அது அது மட்டும் தான் இன்ட்ரெஸ்டாவே இருக்குது. எதனால அப்படி இருக்குது ஐயா? எனக்கு அது புரிஞ்சிருச்சு, ஆனா திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன். எல்லாம் திரும்ப திரும்ப வீடியோ நீங்க என்ன வீடியோ போட்டாலும் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனா எனக்கு எல்லாமே புரியுது, ஃபர்ஸ்டே புரிஞ்சிருச்சு. ஆனா இருந்தாலும் அந்த ஒரு எண்ணம் வந்துட்டு கேட்கணும் போலவே இருக்குது. இங்க கேட்டாலும் எல்லாமே எனக்கே புரியுது, ஆனா கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்குது. இப்போ இந்த கொரோனா பீரியட்லயே இல்ல அதுக்கு முன்னாலேயுமே அப்படித்தானா? கொரோனா மட்டும் இல்லையா, நான் முன்னாடி ஆபீஸ்ல வேலை பார்க்கும் போதே ஈவினிங் போறோம்னா அப்படி ஒரு வாக்கிங் போறோம்னா நான் பாட்டு ஹெட்செட்ல போட்டு விட்டு 1 மணி நேரமா இருந்தாலும் 2 மணி நேரமா இருந்தாலும் ஜீவமணியா பேசுவாங்க, நீங்க பேசுவீங்க, சரவணன் சார் பேசுவாரு, யாரு பேசினாலும் நம்ம பாட்டு கேட்டே போவேன். பட் எனக்கு புரியாம இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அதாவது ஆரம்பத்துல முதல் வீடியோல என்ன புரிஞ்சுச்சோ அதான் 100வது வீடியோல எனக்கு புரியுது. ஆனா இருந்தாலுமே அது 1 மணி நேரமா இருந்தாலும் 2 மணி நேரம் இருந்தாலும் போர் அடிக்கிறது இல்லையா, போர் அடிச்சா போட்டுருவேன் நான் பாட்டுக்கு உங்க வீடியோ. செந்தில் குமரன் அவங்க பேச வர.